நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளர் அலுவலகத்திலேருந்து கூடி வந்திருக்கிறோம். போதகர்கள், சபை மக்கள் எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவங்களுக்கும் காவல்துறை மற்ற நிர்வாகம் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அமராஜ் பாஸ் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு பிறகு, போராட்டங்கள் மற்றதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இங்கே ஒரு தீர்வு உண்டாக்கி தருவதாக அங்கேருந்து ஒரு காவல் அவங்க பஸ்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர்றாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நல்ல தீர்வு கிடைக்கும்ட்டு. ஏன்னா தலைமைச் செயலகத்துக்கே போயிருக்கிறதுனால நல்ல தீர்வு தானே நடக்கும். ஆட்சியும் அரசாங்கமும் எங்களுக்கு சாதகமானது தான் எப்பவுமே, சிறுபான்மையினருக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு இடையில என்ன தகவல் வருதுன்னா, அமராஜ் பாஸ்ட வந்து அவங்களுடைய வீட்டிலே இறக்கி விட்டுறதா சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலே இறக்கி விட்டால் என்ன நடக்கிறது? நாங்கள் அரசாங்கத்தை நம்புகிறோம், அதிகாரிகளை நம்புகிறோம், ஆட்சியாளர்களை நம்புகிறோம், சிறுபான்மை மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள நாங்கள் தோல் மேலே தூக்கி சுமந்து உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டு இப்போ வரைக்கும் நம்புகிறோம். நம்பிக்கை மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் துரோகம் நிறைய எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த துரோகத்துக்கு ஏதாவது தீர்வு வருமா இல்லையாங்கிறது தெரியல. நாங்கள் வந்து சொந்த இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு ஜெப வீட்டை கட்டி நாங்கள் எங்கள் கடவுளை ஆராதிக்கும் போது அதுக்கு எந்த அனுமதியும் தர்றதில்லை. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேரத்தில் எல்லாருமே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறோம். அமர்ராஜ் பாஸ் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இறக்கி விடுவாங்கன்னு வேற சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. நாங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே சபையினுடைய தலைவர்கள், போதகர்களும் சபை மக்களும் கொஞ்சம் பேர் கூடி வந்திருக்கிறோம். நல்லது நடக்கும்னு பாருங்க, சால்வையெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கும் போடணும், நம்ம கலெக்டருக்கும் போடணும்னே வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்குது. எவ்வளோதான் ஏமாற்றப்படுவோம் தெரில. இப்போ அமராஜ் பிரச்சனையாவது வந்து வேறு ஒரு மாதிரி போகுது. நாங்களாம் சரியான முறையில் எல்லா ரெக்கார்டும் வச்சுருந்தா கூட எங்களுக்கு இது வரைக்கும் அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை அந்த தீர்வெல்லாம் எங்களுக்கு சரியாக கிடைக்காத பட்சத்தில், நாங்களும் பொதுமக்கள் தானே, எங்களுக்கும் ஒரு ஓட்டு உரிமை இருக்குல்ல. நாங்கள் சீக்கிரம் தேர்தல் வேறு வரப்போகுது, அதில் காட்ட தானே போகிறோம். அடுத்து நிச்சயமாக வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் எங்களுக்கு அதுக்கு தகுந்த நம்பகத்தோடு நடந்துக்கணும்னு விரும்புகிறோம். ஆகவே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, எல்லாமே எங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு நீங்கள் உதவியாக நில்லுங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு மேலேயும் மீறி போகும்போது நாங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் உண்ணாவிரதம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படிங்கிற விஷயத்துக்கு எங்களை தள்ளாதீங்க.